நான் இன்று நம் தேசத்தின் போராளியான வீரமங்கை ராணி லட்சுமிபாயை பற்றி பேச உள்ளேன். ராணி லட்சுமிபாய் சிறந்த சுதந்திர போராட்ட வீரர். இவர் நவம்பர் 19, 1828 வாரணாசியில் பிறந்தார். வடமத்திய இந்தியாவின் ஜான்சி ராணி என்றும் அழைக்கப்படுவார். இவரது தாயாரின் பெயர் பகீரதி தம்பே. இவரது தந்தை பெயர் மொரோபன் தம்பே. இவரது துணைவர் பெயர் கங்காதர் ராவ். இவர் உருவாக்கிய இராணுவப்படையில் ஆண்கள் மற்றும் முக்கிய பங்கு வகிக்கவில்லை, பெண்களும் இணைந்து சிறந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவரது தளபதிகளுடன் இணைந்து போர் புரிந்தார். 1857 தொடங்கிய இந்தியாவின் முதல் போரில் மிக முக்கிய பங்களித்தவர்களில் ஒருவர் ஆவார். வீரம் மற்றும் தைரியத்தின் மறுவடிவமாக இருந்த ராணி லட்சுமிபாய் 1858 அவரது 29 வீர மரணம் அடைந்தார். எடுத்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அனைவருக்கும் என்னுடைய இணைய காலை வணக்கம். நான் இங்கு சொல்ல போவது பகத்சிங் என்ற விடுதலை வீரரின் கருத்துக்களாகும். அவர் செப்டம்பர் 28, 1970 பிறந்தார். அவர் இந்திய விடுதலை போராட்ட வீரர். இந்திய விடுதலை இயக்கத்தில் முக்கிய புரட்சியாளரும் ஆவார். அவர் சாஹித் பகத்சிங் என்றும் அழைத்தார். சாஹித் என்றால் வீரர் என்ற அர்த்தமும் உண்டு. அவர் வியாழ்பூர் பஞ்சாபத்தில் பிறந்தார். அவர் பிரெஞ்சு, ஸ்வீடிஷ், இங்கிலீஷ், ஹிந்தி, அரபிக், பஞ்சாபி அப்படின்ற 6 மொழிகளில் பண்டிதன். அவர் நவஜவான் பாரத் சபா, ஐரோப்பிய புரட்சி இலக்கணம், இந்துஸ்தான் குடியரசு அமைப்பு, கீர்த்தி கிசான் காட்சி அப்படின்ற அமைப்புகளில் தலைவராக இருந்தார். அவர் ஐரோப்பிய புரட்சி இலக்கணங்களை படித்தார். அவர் சிலவர் அவரை இந்தியாவின் முதல் முதலான மார்க்சியவாதி என்றும் அழைத்தார். அவர் 23 இருந்தார். அவர் மார்ச் 23, 1931 இறந்தார். அவர் கைதியான 24 அவரை தூக்கிலேற்றப்பட்டார். அவர் தூக்கிலேற்றதுக்கு முன்னாடி அவர் இக்லாப் சிந்தாபான் என்ற வாக்கு சொல்லிட்டு தான் இருந்தார். அவர் சாவுக்கு முன்னாடி அவர் அப்பாவுக்கு எழுதிய கடிதம் வையாமை ஆர்டிஸ்ட் அப்படி ஒரு புத்தகமாக வெளியில் வந்துள்ளது. வாய்ப்புக்கு நன்றி கூறி வணக்கம்.